யாருக்கு இந்த லிங்க் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. சிட்டிக்கு ஒருத்தன் பூசா வந்திருக்கான்டா. இது ரிஸ்கான ஜாப். சொன்ன மாட்ட முடிஞ்சு ஓகேண்ணா. ஓகே, டேக் இட், மை கிஃப்ட். All the best. அதான் பெரிய ஆள் நினைச்சோம், வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது நம்மளோட பெரிய ஆள்லாம் இருக்கானுங்கன்னு. அப்போ இந்த வேலை இல்லாமல் சில வாய்ப்புகள் இல்லாமல் வீட்லேயும் மரியாதை இல்லை. நம்ம அந்த கூட்டத்தோடு நின்னா கூட அப்புறம் அப்படின்ட்டு திரும்பிக்கலாம். கையில் ஒரு 200 வச்சுருந்தேன். வச்சுட்டு நேராக புந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். நேராக பார்த்து என்ன பண்ணலாம், வீட்டில் சண்டை வேற. என் சைலிருந்து வருமானம் இல்லை. அப்புறம் நண்பர் மூலயமா லொல்லு சபா ஷூட்டிங் போயிட்டு அப்போ போய் பார்க்கும்போது ராம்பாலா சார் என்னை பார்த்தாரு. பார்த்ததுக்கப்புறம் யார் இவன் வித்தியாசமாக முடியும் அப்படின்னா அந்த டைலாக் அவங்கள்ட்ட கொடுப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு 3 பேர் யோசிப்பாங்க. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் பெரிய ஆள் ஆகிடுவாரா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேள்விலாம் பண்ணாங்க. எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் கட்டை கொடுத்து என்ன ஓட விட்டாலும் சரி, இல்லை சைலண்ட்டாக நின்று அட்மாஸ்பியராக நின்னாலும் சரி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்தேன். சினிமானம் உள்ள வரும்போது சாதாரண கஷ்டம் கிடையாது. அசிங்கம் மட்டும் தான் காமெடி. வாடா வாடா பண்ணி முடிஞ்சுவாயா. ஆனால் நைட்டில் தூங்கும் போதெல்லாம் ஒரு 1-2 வருஷம் கேட்டுச்சு. இப்படி வருமா அப்படி வந்து வாங்குமா அதெல்லாம் நினச்சேன். இதுவெல்லாம் எந்த ஒரு ரைட்டரும் யாரையும் நான் வச்சு யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமே நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நைட்டு டே நைட்டு ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்பீடு தான் அந்த 100 படத்துக்கு காரணம். கிடைக்கிற இடத்துல வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல போகணும். அது அதுக்கு தகுந்த நான் போனேன். கிடைக்காத இடத்துல இல்லைன்ட்டாங்களா அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த மோட்டிவ் தான் நான் எல்லா இடத்துலையும் நிற்கிறேன். யாரையும் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணல. அது கிடைச்சதை அப்படியே நான் பயன்படுத்திட்டு ஒவ்வொருத்தராக போய் நான் வாய்ப்புகள் தேடி 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 அமைஞ்சு எனக்கே விபி அடிக்கலாம் பார்த்தல நீ. இதை வச்சு நானும் ஒரு 13-14 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். எதை நம்ம கரெக்டாக நினச்சி பண்ணுறோமோ அது நேர்மையாக பண்ணோமோ அதை நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள்கிட்ட ஒன்று சேர்ந்துடும். வாழ்க்கையோட தத்துவம் சின்ன இருக்கும்.